श्री माधवान्मय सुधाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी नस्तभारम तत्संप्राप्तागमान्तद्विदयमनुगणं सृष्टता पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मशिरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तर्यामानुजयदि नृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यपदगस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिहिन्नातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपथिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः பாதுகா தேவிக்கு கிரீடம் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தான். அதனாலே அவள் அந்த பாதுகா தேவியானவள் மிக்க மகிமையுடையவள் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சாதிச்சார். அதுக்கு மேலே விதயம் பிரதியந்திரங்கபர்த்துஹு அதிசித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்விதமக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்புஜம் வா. அதாவது சுவாமி தேசிகன் பாதுகைகளை வேற ஒரு வியூவில் பார்க்கிறார். ஹே காஞ்சன பாதுகே, வாராய் தங்கமயமான பாதுகைகளே, கதிஷித்து சில புண்ணியசாலிகள் அபயான்விதம் அபயமுத்திரையோடு இருக்கிறதான அக்ரிமம் முன் வந்திருப்பதுமான கரம் வா எம்பெருமானுடைய அந்த திருக்கை என்ன பவதி ஒன்னாலே சேகரிதம் தலைக்கு பூஷணமாக அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கிறதான பதாம்புஜம் வா தாமரை பூ போலே இருக்கிறதான அந்த திருப்பாதங்களான திருவடி என்ன
இதயம் இந்த ரெண்டையும் ஷரண்யம் காப்பாற்றுவதற்காக பிரதயந்தி உன்னை நம்புகிறார்கள். ஹே பாதுகையே, சில மகான்கள் பாதுகா தேவியான உன்னாலே வகிக்கப்பட்ட பெருமாள் திருவடியையும் அவன் அஞ்சேல் பயப்படாதே என்று காட்டுகிறதான வலது திருக்கையையும் சேவித்து நமக்கு கட்டாயம் நல்ல கதி இந்த பாதுகைகள் செய்து கொடுக்கும் என்று கவலை இல்லாமல் பெருமாள சேவிச்சத்துக்கு அப்புறம் போறார். மகா புண்ணியசாலிகளான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கடாட்சம் பெற்றாலே நம்மை பெருமாள் அவசியம் தன்னுடைய ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்துண்டு போவார், அழைச்சுண்டு போவார்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்புறவா ஆச்சாரியால் ரொம்ப போற்றி புகழ்ந்து அவளை சார்ந்து அவர்களை எப்பொழுதும் ஆதரித்தே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பாதுகையை மாத்திரம் அனுபவிச்சுண்டு வந்த சுவாமி தேசிகன் இப்போ பாதுகையோடு அந்த எம்பெருமான் திருவடியையும் சேர்த்து ரெண்டையும் இணைச்சு ஒரு விதமாக அனுபவிக்கிறார். ரங்கநாதன் அபயமுத்திரையை காட்டுகிறாராம். அது சரணாகிறதற்கு ஆறுதல் அளிப்பதைப் போலே, நம்பிக்கை அளிப்பதைப் போலே இருக்கிறது அப்படின்னு. இந்த அபயமுத்திரைங்கிறதுக்க இது திருக்குடந்தாண்டவன் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவார். இந்த அபயமுத்திரைங்கிறது டாட்டா காட்டுற மாதிரியாம். அது எப்படின்னாக்க, இப்போ பாவம் இவனோ சம்மர் லீவ் விட்டாச்சு, மச்சினி பாம்பேல இருக்கா, அவ ஒரு மாதம் லீவ் இருக்க குழந்தைகளுக்கு, அதனால் நான் வந்து உங்கள் ஆத்துல வந்து ஒரு பத்து நாள் தங்குறேன்னா, அந்த குழந்தைகளோ வால் ஒன்று தான் இல்லை அதுகளுக்கு, அந்த மாதிரியானது வந்தால் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் அழிச்சுட்டு வந்தார். பாவம் வந்தால் இந்த லூட்டி அடிக்கிறதுக எத்தா போட்டாலும் உடைக்கிறது, எத்தனை வாங்கினாலும் ஒன்றும் போகிறல்ல, அப்படி தீனி திங்கிறதுக வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல இவருக்கு. அப்புறம் சரி பாம்பேக்கு போகிறதுன்னா அவ்வளோ ஈஸியாக டிக்கெட் எல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, சம்மர் வேறு, அதனால் அதை எப்போ முன்னையே ஊருக்கு போகிறத பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தானே அந்த டிக்கெட்டை புக்கும் பண்ணுறார். எது எர்லியஸ்டாக அவைலபிளோ அதை பண்ணி இதுக்கு தான் இருக்குது, இதுக்கு பின்னால் இருக்கிறதுல இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிண்டு அவளுக்கு அன்றைக்கி டிக்கெட்டை பாம்பேக்கு புக் பண்ணார். ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு அவளை ட்ரெயினையும் ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டுட்டு அந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் ஜன்னல் கம்பியை பிடிச்சின்னு பேசின்னு நின்னார். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்லோவாக மூவ் ஆச்சு, இவரும் அந்த கம்பியை பிடிச்சுட்டே ஸ்லோவாக மூவ் ஆகிறார். அந்த ட்ரெயினுடைய இதுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அது எடுக்க ஆரம்பித்த உடனே கையை விட்டுட்டு அந்த டாட்டா காட்டிகிட்டே இருக்கார். அது என்ன அர்த்தம், அந்த டாட்டா அபயமுத்திரைக்கு என்ன அர்த்தம், எம்பெருமான் காட்டுறதுக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத உன்னை நான் காப்பாற்றுறேன்னு அர்த்தமாக, நாம் காட்டுற டாட்டா இருக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து சம்மர் லீவில் ஒரு மாதம் என்ன நீ பண்ணின பாடு போகும், இன்னுமே வராதே வராதே வராதேன்னு கை காட்டுறான்னா, அவன் ஏன் ட்ரெயின் நன்னா மூவார வரைக்கும் இருந்தான்னா எங்கேயாவது திரும்பி வந்துட போகிறாளோன்னு பயமாக, அதனால் அந்த ட்ரெயின் நகர்ந்து அது ஸ்பீட் எடுத்து போகிற வரைக்கும் இவனும் அவ பார்த்து டாட்டா காட்டுறானா, இது மாதிரி இன்னுமே வராதே வராதேன்னு.
என்னை படுத்தினது போரும் இன்னுமா வராதேன்னு எப்படி காட்டுறானோ அதே மாதிரி ரங்கநாதனும் தன்னுடைய அபயமுத்திரையை காட்டுறாராம். என்னென்ன இதை சுவாமி தேசிகன் நியாச திலகம்ங்கிறதான தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தத்தில் ரெண்டாவது ஸ்லோகமாக பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியன் நிவாரயன் ஹஸ்தஹா ஸ்ரீரங்கபர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதான். அதாவது ஏ நீ ஏற்கனவே எங்கிட்ட ஒரு தூரம் சரணாகதி பண்ணிவிட்ட, அதனால் நீ சரணாகதி பண்ணத்துக்காக உனக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுவும் போராது, நீ என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போது நீ ரெண்டாம் தரம் எங்கேயாவது எனக்கு உங்ககிட்ட சரணாகதி பண்ணிவிட்டுனா உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால் நீ சரணாகதி ரெண்டாம் தரம் பண்ணாதே பண்ணாதே அப்படின்னு அந்த அபயமுத்திரையை காட்டுற மாதிரி இருக்குன்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமான ஒரு கல்பனா சக்தியோடு சொல்லியிருக்கார். அது மாதிரி பெருமாளுடைய தங்கமயமான ஏ பாதுகைகளே, நீங்கள் பெருமாள் திருவடிக்கு எதுவும் தொந்தரவு வரப்படாது கேடு வரப்படாதுன்னு காப்பாற்றுறேன். பெருமாளுடைய கால் அவனுடைய பாதங்களிலே கல் முள் இதெல்லாம் குத்தாமல் காப்பாற்றுறது எது, இந்த பாதுகள் தானே. அப்போது நீ எம்பெருமானுடைய பாதங்களுக்கு கேடு வராமல் அபயம் தருபவள். எம்பெருமான் தன்னை சேவிக்கிறவாளுக்கு அபயம் கொடுக்குறான், அது சரணாகதற்கு கூறுகிற ஆறுதல் மாதிரி இருக்கு. ஆனால் நீ அவனுடைய கால்களையே ரொம்ப ரட்சணம் பண்ணுற ரட்சிக்கிற, அவனுக்கு கேடு வராமல் அவனுக்கே அபயம் கொடுத்து அந்த எம்பெருமானையே காப்பாற்றுற. பெருமாள் பக்தி கிரீதோ ஜனார்தனஹான்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவன் பக்தி பண்ணம்னா அவனை வாங்கி விடலாமா, பக்தி பண்ணி அவன் வாங்கப்படத்தக்கவன்கிறதானது தான் இதில் இருந்து. பக்தனிடத்திலேயே தன்னையே கொடுப்பவன், எதுக்கு அவன் பண்ணுற பக்திங்கிறதான விலைக்கு. பெருமாள் அவன் என்னடா கொடுத்து என்ன விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா, பெருமாளுக்கு எல்லோ லோகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கணும், இந்த பெருமாளுக்கு என்னடா விலைன்னா பக்திங்கிறது தான் நாம பெருமாளை வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கறதான வேலை. இது கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் ஆக்சுவல் சொல்லுவான், அந்த வில்விழவுக்காக அக்ரூரர் ஆஹா நமக்கு என்ன பாக்யம் என்ன பாக்யம் கிருஷ்ணனையும் பலராமனையும் விஷ்ணு போகிறதுக்குன்னு அக்ரூரர் வந்து சேவிக்கிறார். ரொம்ப பிரீத்தியோட அன்போடு அந்த அக்ரூரை தூக்கி பகவான் ஆறுதல் வார்த்தை சொல்கிறான். தானே குனிந்து தூக்கி விடுவது அந்த எம்பெருமானுடைய ஒரு மகத்தான பண்பு. யாருக்கு அந்த எம்பெருமான் அப்படி பண்ணுவான்னு கேட்டால், சுகிருதம் பண்ணவாளுக்கு மட்டும்தான் பண்ணுவான். யார் சுகிருதம் பண்ணுவாள்னா, ஆச்சாரியத்திலே எவனுக்கு பிரதிபத்தி ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிப்பட்டவா சுகிருதம் பண்ணவாளா நினச்சுண்டு. அப்படி ஆச்சாரியாளுக்கு யார் அனவர்தன் நித்திய கைங்கரியம் பண்ணுறாளோ, ஆச்சாரியிடத்தில் யார் அபரிமிதமான பக்தி வச்சுருக்காளோ அவளை பகவான் அப்படி கீழே குனிஞ்சு கையை தூக்கி விடுவானோ. அப்போது நமக்கு ரக்ஷணம் பகவானிடத்திலிருந்து நிச்சயம் உண்டுன்னு காட்டுறதுக்காக அவன் அபயமுத்திரையை காமிச்சிருக்கான். ஆனால் இந்த முத்திரையின் மூலமாக அபயமுத்திரையின் மூலமாக
நம்பிக்கையிலே நமக்கு ஏற்படணுங்கிற அவசியம் இல்லாமல் கூட அவன் கட்டாயம் நம்மளை ரட்சிக்கிறான். எப்படின்னு கேட்டாக்க, திருவடி பாதுக ரெண்டும் இணைஞ்சிருக்கான். பெருமாள் பிராட்டியோடு எப்பொழுதும் இணைந்து நமக்கு உதவுவதைப் போலே பாதுகையோடு அந்த எம்பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் சேர்ந்திருக்கு. பிராட்டி போலே அந்த பாதுகைகளும் இருக்கு. அது கனகமயமானது, பொன்மயமான பாதுகைகள். அப்போ அதிலே எம்பெருமான் திருவடி. இப்போ அபயமுத்திரைய பகவான் காட்டும்போது அது எதை பண்ணுறதோ அதே வேலையை பாதுகாதேவி சகிதமான திருவடி பண்ணுறது அப்படின்றார் இந்த ஸ்லோகத்தில். எம்பெருமான் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன்னு அபயமுத்திரை காட்டுறானோனோ, அதை காட்டிலும் அதிகமான ரட்சணத்தை இந்த பாதுகைகளானது நமக்கு கொடுக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான தாற்பயம். திருப்பாதுகை மாலையில் கேசவாச்சார் சுவாமி பூளவாதனில் இத்தனீகள் வினையோடு அவையானடையும் ஒரு தன்னிறைவுள்ளமதே என்று நடந்தறியும் தாவளவின் மணி பாதுக நின்வயமானடைதான் செலுமால் சீவர்கள் ஏழையர் செல்கதி நின்வயம் என்றது கைமுதலாம். கைமுதல் கைமுதல்ங்கிறத நம்ம ஆக்கிஞ்சன்யம்னு சொல்கிறோமோ, அப்போது இந்த கைமுதல் இல்லை நமக்கு. நமக்கு கைமுதல் இல்லாத நமக்கு எது கைமுதலாக இருக்குதுன்னா பாதுகைகள் இருக்குது. தாவளவின் மணி பாதுக நின்வயமாக நடைதான் செல்லுமால் சீவர்கள் ஏழையர் செல்கதி நின்வயம் என்றது. அப்போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதேன்னு அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ரங்கநாதனுடைய அந்த திருவடியை சேவிக்கிறாளோ பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறதான். எது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறது என் பொறுப்பு அப்படின்னு. அது இந்த கைமுதல் அற்றவனிடத்திலும் கூட தான் கைமுதலாக இருந்து அவனுக்கு ஒரு பேர் உபகாரத்தை பண்ணுறது இந்த பாதுகைன்னு சொல்லி இந்த 39வது ஸ்லோகமாக அதை தலக்கட்டுறார். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.